அன்பு உறவுகளுக்கு வணக்கம். யாமே அசுரர்கள் பக்கத்தின் சென்ற பதிவின் தொடர்ச்சி இது. மன்னிக்கவும், அவசியமான சுருக்கி எழுத முடியாத மிக நீண்டதொரு பதிவு இது என்பதால் பொறுமையாக வாசியுங்கள். மனம் என்பதற்கு உள்ளம் என்ற சொல் உள்ளது. உள்ளுதல் எண்ணுதல் எனில் உள்ளம் எண்ணம் என்றாகிறது. அதாவது எண்ணங்களின் தொகுதியே உள்ளம் ஆகும். பிறக்கும்போது நம்மிடம் ஒரு சில எண்ணங்கள் மட்டுமே இருக்கும். நாட்பட நாட்பட எண்ணங்கள் கூடிக்கொண்டே போகும். ஒரு நாளைக்கு சராசரியாக 25,000 முதல் 50,000 வரை எண்ணங்கள் மனித மனதில் தோன்றுகின்றன என்கிறது நவீன உளவியல் ஆய்வு. இவ்வாறான எண்ணங்களில் நேர்மறையும் எதிர்மறையும் கலந்து உள்ளன என்பதை நாம் எண்ணும் போது உணர்வதில்லை. மனநலம் என்பது நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதில் இருப்பதில்லை, மாறாக எதிர்மறை எண்ணங்களை துறப்பதில் இருக்கிறது. உதாரணமாக, விளையாட்டாக கூட நம்மை பற்றி நாமே குறைத்து பேசக்கூடாது, ஏனெனில் அந்த அதிர்வலைகளும் உயிர் பெற்று இயல்பு வாழ்க்கையில் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். சரி, இப்போது எண்ணங்களின் தாக்கம் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். ஜப்பான் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானியான டியார் மாசரு இமோட்டோ என்பவர் மனித எண்ண ஓட்டத்தின் சக்தியை குறித்து ஓர் ஆய்வு மேற்கொண்டு ஆச்சரியமூட்டும் தகவல்களை தெரிவித்துள்ளார். எண்ணங்களின் மூலம் ஏற்படும் உணர்வுகளும் அதை வெளிப்படுத்தும் வார்த்தைகளும் நம் வாழ்வில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறிந்துள்ளார். இதை நிரூபிக்க அவர் எடுத்துக்கொண்ட கருவி நீர். ஆம், தண்ணீர். நீரின்றி அமையாது உலகு என்பது மட்டுமல்ல, நீரின்றி அமையாது நம் உடலும் கூட. ஏனெனில் பூமி எப்படி 70% நீரால் ஆனதோ, அதேபோல் மனித உடலும் 70% நீரால் உருவானது. நீரால் நம் உணர்வுகளை எண்ணங்களை கிரகிக்க முடியும். நம் எண்ணங்களால் நீரின் மூலக்கூறுகளை, அதாவது வாட்டர் மொலிக்யூல்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை கண்டறிந்தார். ஜப்பான் நாட்டில் உள்ள ஃபுஜிவாரா அணை மாசுபடைந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அந்த அணையின் நீர் மாதிரியை எடுத்து ஏமோடு அதை பரிசோதித்தார். நீர்ப்படிகள் கோரமான வடிவங்களில் இருந்ததை கண்டார். சில புத்த துறவிகளை வரவைத்து பிரார்த்தனை செய்து பின் ஆராய்ந்த போது நீர்ப்படிகள் அழகிய உருவாக மாறி துர்நாற்றம் நீங்கியதையும் கண்ட அவர், மேலும் இதை விளக்க 2 கண்ணாடி நீர் குடுவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு குடுவையில் அன்பு பாசம் நன்றி என நேர்மறை வார்த்தைகளை எழுதி உட்புறத்தில் ஒட்டி, மற்றொன்றில் நீ ஒரு முட்டாள், உன்னால் எதுவும் இயலாது எனும் எதிர்மறை வார்த்தைகளையும் எழுதி ஒட்டி வைத்து குடுவை நீரை உறைய வைத்து சில மணி நேரம் கழித்து குடுவையில் இருந்த நீரை ஆராய்ந்த போது அந்த நீர்ப்படிகளில் பெருமார் ரத்தை காண முடிந்தது. நல்ல வார்த்தைகள் எழுதி வைக்கப்பட்டிருந்து குடுவையில் இருந்த நீர்ப்படிகள் அழகான சிம்மெட்ரிக் வடிவத்திலும், எதிர்மறை வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்து குடுவையில் உள்ள நீர்ப்படிகள் அகோர வடிவத்திலும் காணப்பட்டன. அதேபோல் நீரை கையில் எடுத்துக்கொண்டு அதன் முன்பு நேர்மறை மற்றும் எதிர்மறை வார்த்தைகள் கூறிய பின் தனித்தனியே மைக்ரோஸ்கோப் வைத்து ஆராய்ந்த போது இதேபோல நீர்ப்படிகளில் மாற்றங்கள் காணப்பட்டது. இதை வைத்து அவர் நிரூபித்தது யாதெனில், நாம் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் நம் உடலிலும் மனதிலும் நம் சுற்றத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது. இதனை த ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் புத்தகத்தில் ஏமோடு விரிவாக விளக்கியுள்ளார். வார்த்தையில் ஏன் கவனம் தேவை? இந்த பதிவோடு சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் நான் வயலண்ட் கம்யூனிகேஷன் ஏன்விசி புத்தகத்தின் லிங்க் ஐ இணைத்துள்ளோம். தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். உறவுகளினிடையே வார்த்தைகளால் ஏற்படும் மனக்கசப்பும் சிக்கல்களும் நீங்க அந்த புத்தகம் பெரிதும் உதவும் என நம்புகிறோம். மேற்கண்ட பதிவோடு சேர்த்து மற்றொரு விடயத்தை காண்போம். இது ஃப்ரீக்வன்சிஸ் பற்றியதாகும். அதாவது அதிர்வலைகள். மேற்கூறிய எண்ணங்கள் செயல்களுக்கும் இந்த பதிவுக்கும் பொருத்தி பாருங்கள். விளங்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட அதிர்வலைகளும் ஒவ்வொரு தாக்கத்தை நம் மூளையில் ஏற்படுத்தும். நம் சிந்தனைகள், அதனால் பேசும் வார்த்தைகள், மேலும் செயல்களில் மாற்றங்கள் ஏற்படும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதிர்வலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, யாரோ ஒரு தனி நபரை சில நேரங்களில் கண்டாலே பிடிக்கவில்லை, ஏனோ தெரியவில்லை என்று எண்ணியதுண்டா எப்போதாவது? அது ஏனெனில் அந்த நபர் குறிப்பிட்ட அதிர்வலையில் இயங்குவது நமக்கு நேர் எதிரான அதிர்வலையாக இருக்கக்கூடும். ஒரு சிலரிடம் இனம் புரியாத பாசம்,
மனதில் நினைப்பதை எல்லாம் வார்த்தைகளை கடந்து உணரும் தன்மை என்பனவெல்லாம் ஒரே அதிர்வலையில் இயங்குவதால் நிகழ்கிறது. இதைத்தான் சோல்மேட், ட்வின் ஃபிளேம் கனெக்ஷன் என்றெல்லாம் கூறுகிறார்கள். வேவ்லென்த், அதேபோல அதிர்வலைகள் கொண்டு நல்ல இசையை தேர்ந்தெடுப்பது எப்படி என நண்பர் ஒருவர் கேட்டதால் இந்த பதிவை இங்கே இணைக்கிறோம். நாம் தேர்ந்தெடுத்து கேட்கும் நல்ல இசை மனதிற்கு உற்சாகம் அளிப்பதோடு உளவியல் ரீதியாக மன அமைதி, மனித உறவுகள் மேம்படுத்தல், பிற உயிர்கள் மீதான நேசம், நிபந்தனையற்ற அன்பு போன்ற பண்புகளை வளர்க்கும் ஆற்றல் கொண்டது. மேலும் உடலில் உள் உறுப்புகளில் சேதம் ஏற்பட்டால் கூட குணப்படுத்தும் ஆற்றல் இசைக்கு உண்டு என நிரூபித்துள்ளனர் பல ஆராய்ச்சியாளர்கள். அதே இசையின் எதிர்மறையான அதிர்வலைகளால் மூளையில் கொடூரமான சிந்தனைகள் உருவாகக்கூடும். கோபம், அச்சம், குரோதம், பழி உணர்ச்சி, கீழ்மையான இச்சைகள், மாயைகள், வாழ்வில் மோசமான விளைவுகள் ஏற்படக்கூடும். உதாரணமாக திகில் படம் நீங்கள் பார்க்கும்போது அந்த காட்சிகள் திகிலூட்டுவதில்லை. மாறாக அதிலே பொருத்தப்பட்டுள்ள இன்ஃப்ரா சவுண்ட் வேவ்ஸ் எனும் அதிர்வலைகள் தான் மனதில் அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது. இதைவிட ஆச்சரியமூட்டும் தகவல், டால்பின் வகை மீன்களால் ஒரு கர்ப்பமான பெண்ணிற்கு பிரசவம் பார்க்க கூட முடிகிறது அதிர்வலைகளை கொண்டே. அதை பற்றின விவரங்களையும் கமெண்டில் இணைத்துள்ளோம். மேலும் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானி ரால் ரேமண்ட் ராய்ஃப் என்பவர் அதிர்வலைகளை வைத்து கேன்சர் மற்றும் எய்ட்ஸ் போன்ற வியாதிகளை எளிதில் குணப்படுத்த முடியும் என கண்டுபிடித்து நிரூபித்தும் காட்டியுள்ளார். இதனால் அலோபதி மருத்துவ மாஃபியாவால் ஒடுக்கப்பட்டார். அவரின் கண்டுபிடிப்பை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் பார்த்து கொண்டன நவீன மருத்துவ மாஃபியா கும்பல். இதனை பதிவிட்டால் முகநூல் போலி தகவல் என்று முடக்குகிறது. மேலும் அதை தவறு பக்க விளைவுகள் வரும் என்றெல்லாம் வழக்கம் போல கதை கட்டி சோலியை முடித்தாயிற்று. இதுவரை நீங்கள் வாசித்ததை விட அனைத்தையும் மிஞ்சும் அளவு ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சி தகவலை வெளியிடுகிறோம். அதுதான் சப்ளிமினல் அக்குஸ்டிக் மேனிப்புலேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம், அதாவது அதிர்வலைகளை வைத்து உங்கள் மூளையை கட்டுப்படுத்தும் ஒரு நவீன படைப்புக்கு மனித இன விரோதி உரிமத்தையே வாங்கிவிட்டான். அதாவது பேட்டன்ட், இடியை தூக்கி தலையில் போட்டது போல உள்ளதா? இதுதான் உண்மை. மனதை தேற்றிக்கொண்டு தவிர்க்கும் வழிமுறைகளை கலந்தாலோசிப்போம். இதற்கு ஆதாரமா பேட்டன்ட் நம்பர் ஐயும் US60173302 கூகுள் பேட்டன்ட் லிங்க் ஐயும் இங்கே கீழே இணைத்துள்ளோம். இதை பற்றியும் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. அதிர்வலைகளை கட்டுப்படுத்தி என்னவெல்லாம் சாதிக்க முடிகிறது என்பதை சற்றே சிந்தியுங்கள். இவை யாவும் எண்ணி பார்க்கும்போது நல்ல இசையை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை என்பதை அழுத்தமாக குறிப்பிடுகிறோம். நண்பரின் ஐயத்திற்கு விடை கிடைத்திருக்கும் என நம்புகிறோம். கீழே கமெண்டில் பைனோரல் மற்றும் சோல்ஃபெக்கியோ ஃப்ரீக்வன்சிஸ் பற்றி இணைத்துள்ளோம். அதை போன்ற ஃப்ரீக்வன்சிஸ் ஐ தேர்ந்தெடுத்து கேட்பதே நன்மை பயக்கும். மேலும் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் இசைகள் மனதிற்கு அமைதி அளிப்பவை, அவற்றை மீடியம் வால்யூம் லெவல் வைத்து கேட்பது நம்மை வேற்றொரு அழகிய உலகிற்கே அழைத்து செல்லும் அளவிற்கு உன்னதமானது. இங்கு அவர் பின்னணியையோ அவரது செயல்களோ நமக்கு தேவையில்லை. நாங்கள் கூறுவது இசையை குறித்து மட்டுமே. அவற்றில் சில பாடல் தொகுப்புகளை வேண்டுமானால் உங்கள் கருத்துக்களை கண்டு பின்னர் பதிவிடுவோம். நன்மை விளையட்டும். வாழ்க உறவுகளே.